சாதாரணமாக அவள் பரீட்சைக்கு படிப்பாங்க, நம்ம படித்து முடிச்சிடலாம் படித்து முடிச்சிடலாம்னா அப்படியே அதை தள்ளி போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நிறைய விஷயங்களை சேர்த்து வச்சுனா அதெல்லாம் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் வர்றது மண் அதிகப்படும் பொழுது. நீர் வந்து நம்ம மனதளவில் சமநிலையில் இருக்கும்போது ரொம்ப கூலான ரிலாக்ஸ்டான பர்சன்ஸாக இருப்பாங்க. நெருப்பு வந்து சமநிலை தவறும்போது கடுமையான கோப உணர்வு, முன்பு கோபம், இது மாதிரியான உணர்வெல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் காற்று வந்து நம்ம உடலில் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் டிப்ரெஷன், எந்த சிந்தனையுமே இல்லாமல் ரொம்ப டிப்ரெஸ்டான ஒரு மைண்ட் செட்டில். மற்ற மருத்துவ முறைகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு 5 காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு சோரியாசிஸ்ன்னு வைங்களா, அப்போது சோரியாசிஸ்க்கு ஒரு 5 காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. உணவில் இருக்க காரணம், வெளியில் உள்ள என்வாயர்மெண்ட்டில் உள்ள காரணம், அது போக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று சேர்த்துப்பாங்க, மனம் சார்ந்த ஒன்று சேர்த்துப்பாங்க. இடியோபதிக்குள்ள தான் இது எல்லாமே அடங்கியிருக்கு. மனமதி செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமதி செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமதி செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமதி செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. டாக்டர் விடுநேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் நம்மோடு டாக்டர் சாலை ஜெயகல்பனா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். மேடம், இப்போ அகத்தியர் சித்தர் பாடலில் சொன்ன மாதிரி வந்து மனம் வந்து செம்மையாக இருந்தாவே வந்து நீ எதுவுமே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கான அர்த்தங்கள் பொருள்லாம் வேற வேற. இருந்தாலும் ஒரு பேசிக்காக ஒரு சாதாரண மனிதர் பார்வையில் நாம் பார்த்தா மனசு நல்லா இருந்தாவே போதும் அப்படிங்கிறதான் அகத்தியர்னுடைய பாடல் உணர்த்துது. நீங்கள் நிறைய வந்து இந்த முத்திரைகள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த மனதை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உண்டான முத்திரையை வந்து நீங்கள் என்ன முத்திரையை வந்து சொல்லுவீங்க? நிச்சயமாங்க ஐயா. அதாவது மனம் செம்மையானால் அப்படின்னு சொல்லும் போதே மனம் வந்து மனதோட இயல்பே, மெய்ஞானிகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனதோட இயல்பே குதிரைன்னு சொல்கிறாங்க, அடக்க முடியாத குதிரைன்னு சொல்கிறாங்க, குரங்குன்னு சொல்கிறாங்க, காற்றுன்னு சொல்கிறாங்க. அப்போது மனதோட இயல்பே மாறிக்கொண்டே இருப்பது. அப்படி இருக்கும் பொழுது மனதை வந்து நாம் செம்மையாக்குறது அப்படின்றதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அதே ஞானிகளும் சித்தர்களும் பாடுறாங்க, நான் வந்து வெம்புலி வாயை கட்டலாம், நான் புலி வாயை கட்டிடுவேன், நீர் மேல் நடக்கலாம், தண்ணியில் நடந்துருவேன், மிருகங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவேன், இதெல்லாம் நான் செஞ்சிருவேன், ஆனால் என்னோட மனதை மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சித்தர்களே பாடுறாங்க. அப்படின்னும் போது நம்ம நிலையெல்லாம் என்ன, மனதை வந்து செம்மைப்படுத்துதல்ல அப்படின்னும் போது மனம் நிறைய விகாரங்கள் உள்ளது, ஒன்று ரெண்டு கிடையாது. மனதுடைய மாற்றங்கள் வந்து ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா ரொம்ப பரபரப்பான வேகமான மனோபாவம் இருக்கும், ஒரு சிலருக்கு கோபம், எரிச்சல் உணர்வு இந்த மாதிரியான மனோபாவங்கள் இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொறாமை குணம், ரொம்ப எண்ணங்கள், ஒரு கீழான எண்ணங்களுக்குள்ள போகிறது, இந்த மாதிரி மனோவிகாரங்கள் பார்த்தாலே நிறைய உண்டு. இதில் எதனால் இந்த மனோவிகாரங்கள் தோன்றுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குள்ள தீர்வை நம்ம வந்து ஈஸியாக பார்க்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு மனோவிகாரங்கள் எங்கேருந்து தோன்றுது, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பொறாமை குணம் எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியணும், கோப குணம் எங்கேருந்து நமக்குள்ளே வருது அப்படின்னு நமக்கு கணிக்க தெரியணும். ஒன்றுன்னு வேறு வேறு, ஒவ்வொரு உணர்வும் வேறு வேறு, மகிழ்ச்சின்ற உணர்வு வேறு, கோபம்ன்ற உணர்வு வேறு. அப்போ இந்த உணர்வுகள்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம உடலில் உள்ள பஞ்சபூதங்களில் உள்ள ஏற்றத்தாழ்வு. இந்த 5 பூதங்கள் என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல வந்து ஏற்றத்தாழ்வோடு இருக்கிறதுனால இந்த மனம் சம்பந்தமான வேறுபாடுகள் நமக்குள்ளே வருது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் வந்து மண் அப்படின்ற விஷயம் வந்து மண்ணாலே திடத்தன்மை உள்ளது, மண்ணோட தன்மை திடம். நம்ம உடலில் மண் வந்து சமநிலையில் இருக்கும்போது நம்ம நல்ல சமநிலையில் சரியான அளவு மனோதிடத்தோடு இருப்போம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டபர்ன் பர்சனாலிட்டிஸ் நார்மலாக இருக்க எல்லாருக்குமே மண் வந்து நார்மலாக இருக்கும். இதே இது மண் வந்து அதிகமாகிடுச்சு, நம்மளுடைய மனதளவில் மண்ணுடைய தன்மை அதிகமாகிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மண் அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா மனோதிடம் அதிகமாயிரும். அப்போ டூ மச் ஆஃப் ஸ்டபர்னஸ், அப்போ சொல்லுவாங்க இவங்க அவங்க வந்து யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, ரொம்ப அடமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடமண்ட்ன்ற வார்த்தை எந்த இடத்துல வருதோ அவங்களுக்குலாம் மண் அதிகமாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கும், நாம இதை முடிச்சிடலாம், ரொம்ப முடிக்க முடியாத வேலையா இருக்கும். சாதாரண அவ பரீட்சைக்கு படிப்பாங்க, நம்ம படித்து முடிச்சிடலாம் படித்து முடிச்சிடலான்னா அப்படியே அதை தள்ளி போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நிறைய விஷயங்களை சேர்த்து வச்சுனா அதெல்லாம் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் வர்றது மண் அதிகப்படும் பொழுது, இது ஒரு விதமான மனோவிகாரம். அதே இது மண் உடம்புல ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நமக்கு என்ன ஆகும்னா லோ கான்ஃபிடென்ஸ், கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இருக்காது, ஒரு வேலையை செய்கிறதுக்கு தன்னம்பிக்கையே இருக்காது, அந்த வேலையை ஸ்டார்ட்டே பண்ண மாட்டாங்க, அப்படியான மனநிலைகள் எல்லாமே இருக்கும். அப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களில் நீர், நீர் வந்து நம்ம மனதளவில் சமநிலையில் இருக்கும்போது ரொம்ப கூலான ரிலாக்ஸ்டான பர்சன்ஸாக இருப்பாங்க. நீர் வந்து அதிகமாயிடுச்சு நம்மளோட மனநிலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூல்னஸ் ஓவர் ஆகிடும், ரொம்ப ஜாலியாக செலிப்ரிட்டியாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு, ஒரு சிலர் வந்து மது பழக்க வழக்கத்துக்குள்ளே போகிறது அல்லது பெண்கள் சார்ந்த பழக்க வழக்கத்துக்குள்ளே போகிறது, எப்போவுமே எனக்கு என்ஜாய்மெண்ட் வேணும், எப்போவுமே நான் சந்தோஷமாக இருக்கணும், ஏன்னா அது மாதிரியான குணாதிசயங்கள் உள்ளவங்களை நம்ம பார்க்குறோம், எப்போவுமே நான் ஹாப்பியாக தான் இருக்கணும். டீனேஜர்ஸில் ஒரு சிலனா நான் இப்போ நீ யார் என்னானாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், அப்படி ஒரு மனோவிகாரம். அதே மாதிரி நீர் குறைஞ்சிருச்சுன்னா அப்படியே ஆப்போசிட்டாக எரிச்சல், சிடுசிடுப்பு, எந்த இடத்துலையுமே பிளசண்டாக இல்லாமல் கடுகடுன்னு இருக்குது, மற்றவங்கள்ட்ட எரிஞ்செரிஞ்சு விழுற தன்மை, இது எல்லாமே. அடுத்ததாக பார்த்தோன்னா நெருப்பு, நெருப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா கோபம், நம்மளால தெரியும் நெருப்பு வந்து சமநிலையில் இருக்கும்போது ரொம்ப கரெக்டாக அந்த வேலையை வந்து உறுதியாக செஞ்சு முடிக்கிறவங்களா இருப்பாங்க. நெருப்பு வந்து சமநிலை தவறும்போது கடுமையான கோப உணர்வு, முன்பு கோபம், இது மாதிரியான உணர்வெல்லாம் இருக்கும். அதே இது நெருப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களால ஒரு வேலையை செய்தே முடிக்கவே முடியாது. ஒரு வெற்றியாளராக இருக்கணும்னா நெருப்பு வந்து சமநிலையில் இருக்கணும். நெருப்பு சமநிலையில் இல்லை அப்படின்னா அவங்க நினைக்கிறத அவங்களால செய்யவே முடியாது, ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி காற்று, காற்று இப்போ நம்ம பார்க்குற அத்தனை பிரச்சனையுமே காற்று தான். எல்லாரும் சொல்லுவாங்க ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த வார்த்தை எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா தான் நம்ம அதுக்குள்ள தீர்வை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ காற்று வந்து அதிகமாயிடுச்சு, சமநிலையில் இல்லாமல் அதிகமாயிடுச்சு அப்படின்னா காற்றோட தன்மை மூமெண்ட், அசைவு மூமெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எண்ண ஓட்டங்கள்லாம் ரொம்ப ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்கும். காற்று அதிகமாயிடுச்சுன்னா எண்ண ஓட்டங்கள் ரொம்ப ஸ்பீடாகும். அப்போ எண்ண ஓட்டங்கள் ஸ்பீடாகும் போது தூக்கம் வராது, சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும், தாட்ஸ் வந்து படுப்பாங்க, படுத்து தூங்க முன்னாடி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க உடல் சப்டிலாக ரெஸ்ட் எடுத்தாலும் மனம் வந்து ரெஸ்ட்டே எடுக்காது. அப்போது ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பரபரப்பு உணர்வு இருக்கும். அதே நேரத்தில் காற்று வந்து நம்ம உடலில் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் டிப்ரெஷன், எந்த சிந்தனையுமே இல்லாமல் ரொம்ப டிப்ரெஸ்டான ஒரு மைண்ட் செட்டில், எந்த நினைவு வந்து பெரிய அளவு தாட்ஸை ஓடாது, அப்படியே டேம்ப் ஆகிடுவாங்க. அதே மாதிரி ஆகாயம் முக்கியமானது, மனம் சார்ந்த விஷயத்தில் முக்கியமானது என்ன அப்படின்னா ஆகாயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தா ஆகாயம் வந்து அதிகமாகும் பொழுது தன் காதுக்குள்ளே ஏதோ பேசுகிற மாதிரி, யாரோ ஏதோ ஒரு விஷயம் கேட்குற மாதிரி, இந்த மாதிரி சவுண்ட்ஸ் கேட்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு காதுக்குள்ளே, இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சில சத்தங்கள்லாம் காதில் கேட்குறதா சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆகாயம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூசைடல் டெண்டன்சின்னு, சூசைடல் தாட். இப்போது எவ்வளோ பேர் பார்க்குறோம், அதாவது சூசைடல் ஒரு டீனேஜரோ இல்லை எல்லா வயதினரும், அந்த தாட் எங்கேருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சால் அதை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ உடலில் ஐம்பூதங்களில் ஆகாயம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா கட்டாயமாக சூசைடல் தாட்ஸ் வரும், விடுபட்ட மனநிலை, நம்ம ஏன் இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போது இவ்வளவு மனம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா மனம் அது செம்மையானால்னா இவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது மனதில். இதில் வந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை தாண்டி தாண்டி தான் வராங்க. இதில் சமநிலைப்படுத்த முடிகிறவங்க சமநிலை ஆயிடுறாங்க, முடியாத பட்சத்தில் அதை தான் நம்ம வந்து மனம் சார்ந்த நோயோ இல்லை மனம் சார்ந்த பிரச்சனைகளையோ நம்ம கொண்டு வரோம். இந்த மன பிரச்சனைகளே வந்து சில நோய்கள் உருவாகிறதுக்கும் ஒரு அடிப்படை காரணமாக அமைஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஆஸ்துமாலேருந்து இன்னைக்கு வரக்கூடிய நம்ம ரத்த அழுத்தம், சர்க்கரை நோயை கூட வந்து மனதில் ஏதாவது ரொம்ப அழுத்தம் இருந்ததுன்னா கூட வந்து அந்த சர்க்கரை நோய் நீரிழிவு உருவாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. நிச்சயமா நமக்கு வர்ற 90% நோய்களுக்கு வந்து மனம்தான் அடிப்படை காரணம். நாம இப்ப ஜென்ரலா என்ன பண்றோம், வெளியே பாக்குறோம், நம்ம பாக்குறது வந்து நம்மளோட உடல் நமக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரியாதனால இதை பாக்குறோம், இதுல வர நோய்களை பாக்குறோம். இதுக்கு அடியில உள்ள ஒண்ணு சப்டிலா இயங்கிக்கிட்டு இருக்கு, என்ன அப்படின்னா மனம். இதுல வர்ற பிரச்சனை தான் நோயாவே வெளியே வர்றது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா ஒருத்தருக்கு வந்து அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கு, பல வருஷமாக அல்சர் இருக்குது, அல்சர் சரியாகவே இல்லை, பல விதமான மருந்துகள் எடுத்துக்கிறாங்க, உணவு முறை அவ்வளோ கட்டுப்பாடோடு இருக்காங்க, 10 வருஷமாக வெறும் தயிர் சாதம் தான் சாப்பிட்றாங்க, அதுக்கு மேலே எந்த உணவும் எடுத்துக்கல, ரொம்ப லகுவான கஞ்சி மாதிரியான உணவுகள் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு 10-15 வருடங்களாக அப்படியே அந்த அல்சர் இருப்பதற்கு என்ன காரணம் இருக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தா அது அவங்களுக்கு உள்ள காற்றோட தன்மை அதிகமாக இருக்குது. காற்றோட தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணுற குணாதிசயம் வரும். கம்பேர் பண்ணும்போது என்ன குணம் வரும் அப்படின்னா பொறாமைன்ற ஒரு உணர்வு வரும். பொறாமை உணர்வு எதை கொடுக்கும் அப்படின்னா ஒயிட் எரிச்சலை கொடுக்கும், அவங்களுக்கு
பிசிக்கலா அந்த சிம்டம் பேரை என்ன சொல்லுவாங்க, மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட்டாலும் வயிற்றுச்சல் படாதன்னு தான் சொல்லுவாங்க. வயிற்றுச்சல் பட்டுட்டே இருந்தா அவங்களுக்கு என்ன ஆகும், வயிற்றுச்சல் வரதான் செய்யும். அப்ப அந்த குணாதிசயத்தை நம்ம மாற்றினா மட்டும்தான் அந்த ரூட் காசை சரி பண்ண முடியும். அதுவரை நம்ம என்ன ஆன்டாசிட்ஸ் எடுத்தாலும் சரி, என்ன விதமான மருந்துகள் எடுத்திருந்தாலும் சரி, எவ்வளவு உணவு கட்டுப்பாடு இருந்தாலும் சரி, இந்த மனதை செம்மைப்படுத்தும் பொழுது 90% பிரச்சனைகள் வந்து சரியாகுது. நம்ம ஜென்ரலா நம்ம உடலை பாக்குறோம், ஒரு மரம்னு உடனே நம்ம உடனே அந்த மரத்துல உள்ள காய் இலை கனி அந்த மரத்தோட ஸ்டெம் எல்லாத்தையும் பாக்குறோம். ஆனா எல்லாத்துக்கும் காரணமா உள்ள ஒரு வேர்னு ஒண்ணு இருக்கு, அதை நம்ம பார்க்கறதே இல்லை. ஸோ அந்த வேருக்கு சரியான அளவுக்கு ஊட்டம் இருந்தாதான் இது எல்லாமே சரியா இருக்கும். அதே மாதிரி மனம் வந்து சரியான நிலையில இருந்தாதான் உடல்ல வந்து கோளாறுகள் வராம, எல்லா கோளாறும் அதுதான் கிட்டத்தட்ட 90%, அது நீரிழிவா இருக்கட்டும், இதயம் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், பிபியா இருக்கட்டும், ஸ்கின் டிசீஸா இருக்கட்டும். இதுல வந்து மற்ற மருத்துவ முறைகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 5 காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு சோரியாசிஸ்னு வைங்களேன், அப்போ சோரியாசிஸ்க்கு ஒரு 5 காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. உணவுல இருக்க காரணம், வெளியில உள்ள என்வாயர்மெண்ட்ல உள்ள காரணம், அது போக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒண்ணு சேர்த்துப்பாங்க, மனம் சார்ந்த ஒண்ணு சேர்த்துப்பாங்க. சேர்த்துட்டு அடுத்து ஒரு வார்த்தை போட்டுருவாங்க, இடியோபதிக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ என்ன காரணமே தெரியாம அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த என்ன காரணம்னே தெரியாத பிரச்சனை வந்துச்சுன்னு இருக்க எல்லா நோய்க்கும் லாஸ்ட்ல வந்து ரீசன்ல வந்து கடைசியில ஒரு 4-5 காரணங்கள் முடிச்சு 6வது இடியோபதின்னு ஒன்று சேர்த்துருவாங்க. அந்த இடியோபதிக்குள்ளதான் இது எல்லாமே அடங்கி இருக்கு. ஆக்சுவலி அந்த மனதுல இருந்து வர்றதான் எல்லா பிரச்சனையும், அது என்ன காரணம் தெரியல. சோரியாசிஸ்லாம் இப்போ ப்ரூவ் பண்றாங்க, ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தி இருக்கும் போது ஸ்கின் டிசார்டர்ஸோட இன்டென்சிட்டி, சோரியாசிஸோட இன்டென்சிட்டி அதிகமாகுது அப்படின்றது ஒரு விஷயங்கள் அங்கங்க பேப்பர்ஸ் ப்ரூவிங்ல இருக்கு. தவிர்த்து மனம் வந்து கிட்டத்தட்ட 90% 3/4 கூட சொல்ல முடியாது, 90% பிரச்சனைக்கு வந்து அடிப்படை வந்து மனதனுடைய விகாரம் தான். இந்த மனதை வந்து செம்மைப்படுத்துறதுக்கு பாத்தீங்கன்னா வந்து சித்தர்களுடைய வழிமுறை, இந்த யோகா, இதெல்லாம் வந்து பல ஆண்டுகள்லாம் செஞ்சு இதை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து அது சித்தர்கள் மார்க்கம், அதுல ஆர்வம் உள்ளவங்க செய்வாங்க. உங்களுடைய பயிற்சி வகுப்புகளில் பார்க்கும்போது எளிமையா வந்து ஒரு சாதாரணமா இயல்பான மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க உடனே வந்து ஒரு முத்திரையை செஞ்ச உடனே ஒரு மலர்ச்சி வர அளவுக்கு, மனதில் வந்து ஒரு தெளிவு வர அளவுக்கான ஒரு முத்திரையை வந்து உங்க பயிற்சி வகுப்புகளில் சொல்லித்தரீங்க. நம்ம தாமரை முத்திரை அப்படிங்கன்னு ஒன்று பண்ணுவாங்க, அது செஞ்ச உடனே வந்து ஒரு எஃபெக்ட் வர மாதிரி சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கட்டாயமா, அதாவது எல்லாத்துக்கும் அடிப்படை ஃபைனலா, இப்போ மனதில் இத்தனை விகாரங்கள் இருந்தாலும் இத்தனையும் தாண்டி ஒருத்தருக்கு ஃபைனலாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி வந்து வேற வேற விஷயங்கள்ல இருக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு உணவுல மகிழ்ச்சி இருக்கலாம், ஒருத்தருக்கு தன்னுடைய தொழிலில் மகிழ்ச்சி இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு வெளி விஷயங்கள், ஏதோ ஒரு பெண் சார்ந்த விஷயத்துல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு குடும்பம், ஒரு சிலருக்கு ஏதோ தன்னுடைய கௌரவமான வாழ்க்கை, எப்படியோ ஒண்ணு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபைனலா அந்த விஷயத்தின் மூலமாக கிடைக்கிறது என்னன்னா மகிழ்ச்சி தான். அது உணவா இருக்கட்டும், நம்மளுடைய பெருமையான உடைமைகளா இருக்கட்டும், அல்லது நம்ம உறவுகளா இருக்கட்டும், ஃபைனலா நம்ம மகிழ்ச்சியை நோக்கி தான் இது எல்லாமே, நாம செய்யற எல்லா செயலுமே. அப்போ அந்த மகிழ்ச்சியை வந்து நாம சிரிச்சு, இப்ப லாஃப் தெரப்பின்னு சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி சிரிக்கணும். அப்போ அப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி சிரிப்பு சிரிச்சு சிரிப்பை வர வைக்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் சிரமம் தான். ஆனா இயல்புலயே அந்த மலர்ச்சியை உருவாக்க வைக்கக்கூடிய கையில உள்ள பாவனை இருக்கு. நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம், நம்ம கையில வைக்கிற பாவனைக்கும் நம்ம மனதிற்கும் நேரடியான தொடர்பு இருக்கு. ஏன்னா 1000 வருடங்களா நம்ம கைகள் மூலமாகவே கம்யூனிகேட் பண்ணி பண்ணி பழகி இருக்கிறதுனால நம்ம கைகளில் வைக்கக்கூடிய அந்த பாவனை வந்து நம்ம மனதுல உடனே போய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதன்படி பார்க்கும் பொழுது தாமரை முத்திரை இது வந்து மனதை மலர்ச்சியா வச்சுக்கக்கூடிய ஒரு முத்திரை. நிறைய விஷயத்துக்கு முத்திரை இருக்கு, இப்ப பொறாமை கண்ட்ரோல் பண்ண முத்திரை இருக்கு, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முத்திரை இருக்கு. இப்ப இது வந்து என்ன அப்படின்னா ஃபைனல், நம்மளோட எல்லாம் போய் கடைசியில நம்மளுக்கு என்ன தேவைன்னா மனம் மகிழ்ச்சியா இருக்கணும், அதுதான். அது ஒரு ஆன்மீக தேடலா இருக்கட்டும், மன மகிழ்ச்சிக்கு தான். ஒரு கிளப்புக்கு போறாங்களா இருக்கட்டும், அதுவும் மன மகிழ்ச்சிக்கு தான். மகிழ்ச்சியை நோக்கி தான் எல்லா போக்கும் இருக்கு. அப்போ அதை வந்து நம்ம கைகள்லயே ஏற்படுத்த முடியுமா, இருக்க இடத்துல இருந்தே ஏற்படுத்த முடியும் அப்படின்றது தான் தாமரை முத்திரை. ஒரு அற்புதமான ஒரு முத்திரை. இதை செய்யற முறை கரெக்டா முறைப்படி செய்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு டீனேஜ்ல இருக்கும் போது என்ன விதமான ஒரு மனோபாவம், ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மனோபாவத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. உற்சாகம் பீரிட்டு வருங்கிறீங்க. ஆமா ஆமா, ஒரு டீனேஜர் எப்படி எதற்கும் கவலைப்படாம, எந்த கவலையும் இல்லாம, பெரிய உள்ள இருக்க அழுத்தங்கள் எதுவும் இல்லாம மகிழ்ச்சியா இருப்பாங்களோ அந்த நிலை கொடுக்கும். அந்த நிலையில இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா
என்டார்ஃபின்ற ஹார்மோனோட சுரப்பு இருக்கு. நீங்க என்டார்ஃபின் ஹார்மோன் எஃபெக்ட்னு நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம உடம்புல உள்ள எல்லா வழிகளையும் சரி பண்ணக்கூடியது. கேன்சர் செல்ஸ் முதற்கொண்டு வரவிடாம தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த என்டார்ஃபின் ஹார்மோனுக்கு இருக்கு. இதை எப்படி செய்யணும்? ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமை, ஆனா பார்க்க ரொம்ப எளிமை. கொஞ்சம் மன இறுக்கம் இருக்கவங்களுக்கு இதை செய்ய வர்றது கொஞ்சம் கஷ்டம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய இரண்டு கைகள்லையும் இந்த சுண்டு விரல் கரெக்டா ரேகை ரேகை நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம். சரியா இந்த மூன்று ரேகைகள், சுண்டு விரல் மேல் ரேகை, நடுரேகை, கீழ் ரேகை, அதற்கு கீழே உள்ள உள்ளங்கையில உள்ள இந்த பெரிய ரேகை, இதெல்லாம் கரெக்டா பொசிஷன் கரெக்டா வச்சுட்டு, அதே மாதிரி கட்டை விரல்ல உள்ள இரண்டு ரேகைகளும் சரியான பொசிஷன்ல ஒட்டி வச்சுட்டு, மீதி விரல்கள் எல்லாத்தையுமே ஃபுல்லா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரிக்கிறோம். எவ்வளவு முடியுமோ அந்த அளவு முழுக்க அந்த விரல்களை வந்து விரிச்சு வச்சிடும். தாமரை மாதிரி விரிச்சு, தாமரை மாதிரி விரிச்சு வச்சுக்கிறோம். இந்த கட்டை விரலுக்கு நடுவுலையும் சுண்டு விரலுக்கு நடுவுலையும் கேப் இல்லாதபடிக்கு இந்த மாதிரி விரிச்சு வச்சுட்டு, இந்த பொசிஷனை நம்முடைய நெஞ்சு பகுதிக்கு கொஞ்சம் மேல, முகத்துக்கு கொஞ்சம் கீழே இந்த பொசிஷன்ல வச்சிருந்தோம் அப்படின்னா, எப்படிப்பட்ட மன அழுத்தமும் ஒரு உங்களோட நம்முடைய ஒவ்வொரு உடலை பொறுத்து ஒரு 5 மினிட்ஸ்ல இருந்து 10 மினிட்ஸ்க்குள்ள அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன் ரிலீஃப் தெரியும். ஜென்ரலா இந்த முத்திரை செஞ்சாங்க அப்படின்னா, யாரா இருந்தாலும் எப்படி ஒரு சிடுசிடுப்பு உணர்வா இருக்கவங்களா இருந்தாலும், 5 நிமிடத்துல இருந்து 10 நிமிடத்துல முகத்துல புன்னகை வர ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷம் அந்த கை இந்த பொசிஷன் வச்சிருந்தாங்க அப்படின்னா, இதை வந்து நாம ஒவ்வொரு கிளாஸ்லயும் இந்த முத்திரைக்கான எஃபெக்ட் இதுனே சொல்ல மாட்டோம். எல்லாரும் சோர்வா இருக்கக்கூடிய மதிய நேரம் ஒரு 3 மணி அந்த மாதிரி சமயத்துல வந்து எல்லாரையும் இந்த பொசிஷன்ல ஒரு 5 மினிட்ஸ் உட்கார வைப்போம். உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகும். எல்லாரும் முத்திரையை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்கவங்கள ரொம்ப அவ்வளோ நேரம் ரெஸ்ட்ரிக்டடா ரொம்ப 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 இறுக்கமா இருந்தவங்க கூட, ஒரு சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி பக்கத்துல இருக்கவங்க மேல பேனா தூக்கி எறிகிறது, அவங்களை கூப்பிடுறது, அப்படி அந்த ஹாலே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டீனேஜோட விளையாட்டு கூட்டம் மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நாங்க பார்த்து எங்களுக்கு அது ரொம்ப ரசனையா இருக்கும். இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி எப்படி இருந்தாங்க, ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்காங்க அப்படின்னு. இது வந்து நீங்க வேணா வேணான்னு சொன்னாலும் முகத்துல வந்து சிரிப்பையும் மலர்ச்சியும் கொடுக்கக்கூடிய முத்திரை செய்யும் பொழுது, தன்னை போல நாங்க இப்போ எதுவரை அளந்துட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆங்கிள் லிப்ஸோட ஆங்கிள் முதற்கொண்டு அளந்துட்டு இருக்கோம். இந்த முத்திரை பண்ணும் போது என்ன சேஞ்ச் வருது, அதற்கு முன்னாடி இருக்க லிப்ஸோட இந்த லெவல்ல இருக்கும், முத்திரை பண்ண பிறகு பாத்தீங்கன்னா இந்த லிப்ஸோட ஆங்கிள் வந்து இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். காரணம் இல்லாத ஒரு மலர்ச்சியும் சிரிப்பும், ஏன்னா அந்த மகிழ்ச்சி வந்து காரணத்தோடு இருக்கிறது வேற, எந்த காரணமே இல்லாத ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது வேற. ஸோ அந்த மகிழ்ச்சியை நம்ம டீனேஜில் எப்படி இருந்தோமோ அந்த மகிழ்ச்சியை வந்து 60 வயசானாலும் சரி 80 வயசானாலும் சரி வரவழைக்கிறதுக்கு இந்த அற்புதமான ரொம்ப எளிமையான பயிற்சி, ஆனால் ரொம்ப வேகமாக வேலை பார்க்கக்கூடியது, ரொம்ப வலிமையான ஒரு அவுட்புட் கொடுக்கக்கூடிய முத்திரை. இவ்வளோதான், ரொம்ப எளிமை. ஆனால் மன இறுக்கம் ரொம்ப இருக்கவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அளவு விரிவு விரிக்க முடியாது. நான் பார்த்துருக்கேன், இவ்வளவுதான் வைக்க முடியும், இதற்கு மேல முழுசா விரிக்கவே முடியாது, இந்த அளவான விரிவு வராது, இந்த விரல்கள் எல்லாம் பிடிச்சி இழுக்கும் பின்னாடி. சரி இப்படியெல்லாம் இருந்தா என்ன பண்ண அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் செஞ்சுட்டு அதற்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப விரல் எல்லாம் பின்னாடி எல்லாம் பிடிச்சி இழுக்குது, என்னால அந்த பொசிஷன் வைக்கவே முடியல அப்படின்னு, அப்படின்னா இந்த மொட்டு வந்து எப்படி மூடி விரியுமோ அதே போல நாம என்ன பண்றோம், இந்த விரல்கள் எல்லாம் ரொம்ப ஸ்லோவா, கிட்டத்தட்ட இதை நீங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 1 நிமிடம் வர வரலாம், ரொம்ப ஸ்லோவா எல்லாத்தையும் குவிச்சு அப்படியே அடுத்து விரல்களை ஃபுல்லா மடக்கி உள்நோக்கி மடக்கி கம்ப்ளீட்டா இப்படி பிடிச்சிரும். முழுக்க ஒரு மலர் வந்து மொட்டா இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய நிலை. அதற்கப்புறமா என்ன பண்றோம்னா, மெதுவா எவ்வளோ ஸ்லோவா நம்ம மூடணுமோ அதே அளவு ஸ்லோவா, இது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவா பண்றீங்களோ, ஒரு 5 நிமிடம் டைம் எடுத்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் இதை மடக்கிறதுக்கும் திருப்ப விரிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷமும் டைம் எடுத்து பண்ணா, எவ்வளவு நாள் உள்ள தேங்கி வச்சிருந்த துக்கம்லாம் வெளியே வந்துடும். நிறைய பேர் இந்த மாதிரி மடக்கி விரிக்கும் பொழுது காரணம் இல்லாம அழுகை உணர்வு உள்ள இருக்க அந்த விஷயம் எல்லாம் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறமா மலர்ச்சி, இந்த மாதிரியான எஃபெக்டும் இந்த முத்திரையில பார்த்துருக்கோம். உள்ள இருக்க பல்வேறு விஷயங்கள் கசப்புகள் எல்லாமே வெளியே வர்றதும் இந்த முத்திரை மூலமாக வெளியே எடுக்க முடியும். ஒரு அற்புதமான முத்திரை இது. நீங்கள் அந்த துக்கம் சொன்னோடனே எனக்கு ஒரு இது நினைவு வருது. நீங்கள் வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத சம்மந்தமாகலாம் வந்து நிறைய வலியுறுத்திட்டு வரீங்க. கிராமங்களில் இன்னுமே வந்து இந்த இறந்து போகிறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா, காரியம் முடிஞ்ச உடனே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்த்து இது சில பகுதிகளில் அந்த கசப்பு கெட்டதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, எண்ணெய் தேய்ச்சி அவங்கள குளிப்பாட்டுவாங்க.
அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இடம் பெரும்பாலும் தெரியாது. ஆனால் அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு உள்ள ஆராய்ந்து பார்த்தா அவங்க ஏறத்தால வந்து அவங்க வீட்டில் துக்கம் நடந்த வீட்டில் மனதில் வந்து ரொம்ப ஒரு சோகத்தோடவே இருந்துட்டு இருப்பாங்க. அந்த சோகத்தை வந்து எண்ணெய் தேய்த்து குளிப்பது மூலமாக அதை போக்கிட்டு மீண்டும் இயல்பா குடும்ப வாழ்க்கைக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு நுழைவு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.